சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு பல்வேறு கட்சியிலிருந்து, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் இடம்பெயர்வதாக செய்திகள்லாம் சில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா? நாம் தமிழர் கட்சியிலிருந்து அப்படி யாருமே எங்கள் கட்சியிலேருந்து போகல, போலி கணக்கு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க, எப்படி பார்க்குற? போட்டோலாம் கூட போலியாமா? ஒவ்வொரு இடத்துலையும் பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்கன்றத மறந்துட்டு பேசுகிறாங்க. காரணம் என்ன? அவங்க போகிறதுக்கான காரணம் தான். ஒன்று, சீமானுடைய ஒரு அத்தாரிட்டேரியன், ஒரு சர்வாதிகார போக்கு. நான் தான் கட்சி, எல்லாருது என்னோட கட்சி, நான் சொல்றதை நீ கேட்கணும் இல்லையா வெளில போ எப்படின்னு சொல்றது இன்னைக்கு என்னது இல்லை. அது 2013லேருந்தே இருக்கு. நான் அவர்கிட்ட 15வது ஆண்டு வரைக்கும் நடந்திருக்கேன். 2011 to 2015 இருந்திருக்கேன். என் கட்சி அப்படிதான் அவர் பேசுவார், நான் அப்படிதான் பேசுவார். ஒரு கட்சி தலைவர்கிட்ட பேசக்கூடாது, ஆனால் அவர் அப்படிதான் பேசுவார். எனக்கு தெரியும், நான் சீமானுக்கு அடுத்த இடத்துலயே நான் இருந்தவன், சீமான் கூடவே பயணிச்சவன், எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஒரு பொதுக்குழுவோ ஒரு செயற்குழுவோ கூட்ட போது அவங்கள பேச விடாதீங்கன்னு, நாம பேசணும் அவங்க செய்யணும்னு. இந்த ஆட்டிடியூடா இளைஞர்களாக இருந்து நீங்க ஒத்துவீங்களா? ஒரு கட்சி அமைப்பினோட ஒத்துவீங்களா? நீங்க இதுதான் நெல்லையில வெடிச்சது. மாறினது வந்துட்டு நாகையில, 500 பேர் இப்படி அந்த நடந்துட்டு சேர்ந்தது எல்லாம் வந்துட்டு நாகையில. நெல்லையில் என்னாச்சு? அப்போ என்ன யோசிச்சுறீங்க பாருங்க. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆட்டிடியூட், இவருடைய எண்ணப்போக்கு அவ்வளவுதான். அவரதுல கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. நான் இன்னைக்கு அடிச்சு சொல்ல வரேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கான கட்சி அது, அவருக்கான அரசியல் அவர் முன்னெடுக்கிறது. அதில் என்ன வேணாலும் அவர் மாறுவார் போவார், பெரியாருடைய பேரன்வாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டன் முருகன் அப்படின்னு, முப்பாட்டன் முருகன்வாரு, எத்தனை வேணாலும் அவர் அதுக்கெல்லாம் அப்படியே கட்சி இணங்கி போயிடணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அது ஒரு மாற்று, இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான ஒரு மாற்றாக அது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான புரட்சி அப்படிதான் 2011 அவர் சொல்லிட்டு வந்தது. ஆனால் அந்த இடத்த அது பிடிக்கவே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போது அதில் இருக்கக்கூடிய தமிழ்மார்களுக்கு தெரியும், இந்த கட்சியால் இதற்கு மேலே ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியாது அப்படின்றது தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பாற்றணும், உரிமையை காப்பாற்றணும், தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை மேம்பாடு அடையணும் அப்படின்னா, ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு புதிய கட்சிக்கு வரணுன்றதுக்காக அவங்க வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வராங்க. இவ்வளோதான், இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த தம்பிமார்கள் என்னை பல நேரங்களில் கட்டுப்படுத்துறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்களினுடைய உறுதிப்பாடு, தமிழ் தேசியத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள ஈடுபாடு, அந்த பியூரிட்டி தான் எனக்கு கட்டுப்படுத்தும். நான் அதனால தான் பல விஷயங்களும் நான் பேசுறதில்லை, நான் விட்டுடுறது வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஆஃப் ஆவாங்க, இல்லாட்டி ஒரு மாற்று கட்சி இருக்கு, இது வரைக்கும் ஆஃப் ஆகிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு மாற்று கட்சி வந்துருக்க உடனே அதுக்கு வர்றாங்க. இவ்வளோதான் உண்மை. ஸோ இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு கிடையாது. சீமான் சொல்றாரு அப்படின்னா நான் தூக்குறேன் பாத்தீங்களா, தமிழக வெற்றி கழகத்துல இருந்து 1000 பேர் தூக்குவேன் பாக்குறீங்களா அப்படின்ற, அசைக்கவே முடியாது. ஏன்னா நீங்க அப்படியாப்பட்ட ஒரு ஆளும் கிடையாது, அப்படியாப்பட்ட ஈர்ப்பும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களை யாரும் ஏமாத்த முடியாது. நீங்க உங்களுடைய அரசியலை முன்வைங்க, அவங்க தான் முடிவெடுப்பாங்க. உங்களுடைய அரசியலை முன்வைங்க, பெண்கள் தான் முடிவெடுப்பாங்க. உங்களுடைய அரசியலை தீர்வுகளை முன்வைங்க, விவசாயிகள் உங்களை ஆதரிப்பாங்க. இப்படித்தான் எல்லாமே. அதாவது ஜல்லிக்கட்டுக்கு பின்னான தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன அப்படின்னா, மக்கள் சக்தி தான் தமிழருடைய உரிமை போராட்டத்திற்கு ஒரே வழி அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ஏதாவது ஒரு நாள் இந்த நீட்டு தேர்வு போய்த்தான் தீருன்றார், ஏதாவது ஒரு நாள் ஒரு காலகட்டம் வரும் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. அப்போ உங்களுடைய வழக்கு என்னாச்சு? மக்கள் உங்களுக்கு அளித்த அந்த மாண்டேட், அந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க? அப்போ என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை ஏற்படுத்தி தான் இதை நம்ம மாற்ற முடியும்னு. அதுதான் ஜல்லிக்கட்டு பண்ணிச்சு. இந்திய உச்சநீதிமன்றத்தால் அடிக்கப்பட்ட ஒன்று, அனிமல் வெல்ஃபேர் போர்டால் முறியடிக்கப்பட்ட நம்முடைய பண்பாட்டு உரிமையை மீட்டது வெறும் மக்கள் போராட்டமும். அதே அதுக்கு கூட அதுக்கு துணையா நின்று பத்திரிகையாளர்களுடைய பேச்சும் தான். நாங்கள் தான் சொன்னோம், 29(2) கீழ் ஒரு மைனாரிட்டியினுடைய
உரிமை அது, பண்பாட்டு உரிமை அது, இதுல தனியா ஒரு சட்டம் இயற்றி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதோட அடிப்படையில தான் சட்டம் இயற்றப்பட்டது. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, நிர்மலா சீதாராமன் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, பாஜக சொன்னாங்க, ஏதாவது செய்ய முடிஞ்சதா? நிறுத்து போக நினைச்சாங்க, அந்த போராட்டம் நிறுத்து போகல, அதான் உண்மை. அப்போ மக்கள் சக்தி தான் இங்க வந்துட்டு பெருசா செஞ்சுட்டு இருக்க ஒழிய, சரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் யாரால் ஆச்சு? பேரழிப்புக்கு எதிரான பேரியக்கம், நாங்க தான் அதை முன்னெடுத்தோம். அதற்கு அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. விவசாயிகள் பெரிய அளவுக்கு வந்து நின்று ஆதரித்திருக்க 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி மரக்கானுண்டு ராமேஸ்வரம் நடத்தினோம், வென்றோம். அதை அடிப்படையா வச்சு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். அதன் தொடர்ச்சியா 40 முதலீட்டு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரவை வந்துட்டு நோட்டிபிகேஷன் அதை வந்துட்டு அவர் வித்ட்ரா பண்ணார். இப்படி எல்லாம் மக்கள் சக்தி போராட்டத்தில் தான் ஜெயிக்குதே ஒழிய அரசியல் கட்சிகளினுடைய இதெல்லாம் தமிழ்நாடு எதுவும் பெருசா பெறல. அதனால இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட வந்துட்டு நீங்க ஒரு அட்ராக்ஷனே கிடையாது உங்ககிட்ட எல்லாம். ஸோ இப்போ விஜய் வந்துட உடனே அந்த ஈர்ப்பு அந்த அங்கே போகுது, அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வச்சு தான் மக்கள், அதனால தான் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அவர் செயல்பட போகிறது இப்படி தான். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு அரசியல் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அப்படியே நான் மாத்திடுறேன் நான் செஞ்சிடுறேன் அப்படின்றதெல்லாம் கொம்பு சுத்துறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எடுபடாது, அவ்வளோதான். உண்மையாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து புலம் பெயர்கிறார்களா விஜய் கட்சிக்கு? இப்போ ராஜீவ்காந்தி திமுகல இருக்கிறாரு, எந்த கட்சியில வந்தவர்? கல்யாண சுந்தரம் அண்ணா திமுகல இருக்காரு, எந்த கட்சியில வந்தவர்? நான் இப்ப வெளியில வந்துட்டு நான் இவ்வளவு காலம் இருக்கேன், நான் தமிழ் தேசிய இயக்கத்துக்கு போனேன், இப்ப வந்துட்டு விஜயோட பயணிக்கிறேன், எங்கே தந்தோம்? எல்லாருக்குமே அதுக்கு முன்னாடியும் நாம் தமிழருக்கு முன்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு இருந்துச்சு, ஆனா ஒரு எதிர்பார்ப்பு நாம் தமிழர் கட்சி வாங்க இருந்துச்சு, அதை அவர் வேகமாக உடைச்சிட்டாரு, அவ்வளோதான். போன தேர்தலுக்கு முன்னாடி நான் கூட முட்டு கொடுத்தேன், ஏன் தமிழருக்கான ஒரு கட்சி, தமிழருடைய உரிமைக்கான ஒரு கட்சி, அதை அடிபடை விடக்கூடாது, அதை வந்துட்டு இந்த இவிஎம் மோசடியிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நானும் பேசியிருக்கேன் இவியா, ரொம்ப அதிகமாக பேசினேன். ஆனால் இவர் என்ன பண்ணார், இறந்து போன ஒரு தலைவரை எப்படி பேசினார்? அது அவசியமா? முதல்ல அப்படி பேசலாமா? அது ஒரு நாகரிகமா? அந்த வார்த்தைகள் பயன்படுத்தலாமா? நான் செய்வேன் அப்படின்றதுலாம் என்னது இதெல்லாம்? எனவே அவர் என்னைக்கோ வந்துட்டு அந்த சே உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கான செல்வாக்கு. இன்னைக்கு அண்ணா ஒரு பெரிய தலைவரை வந்துட்டு பார்க்கப்படுறாருன்னா முதல்ல அவருடைய பேச்சும் பொறுமையும் பண்பாடும் தான். அரசியல்ல அவர் காத்த பண்பாடு அப்படி. சிலர்லாம் இட்டுக்கட்டி சில கதைகள்லாம் வந்து விடுவாங்க, அதெல்லாம் வேற கதை, அதை விடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான அரசியலை முன் வச்சதுனால தான் அண்ணா அப்படின்றவர் ஒரு முன்னோதாரணமாக போற்றக்கூடியவர், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்மளுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறது, நான் எதை வேணாலும் பேசுவேன் அப்படின்னம்னா அது வந்துட்டு மக்களுடைய செல்வாக்கை பெற்று தராது, மக்கள் உங்களை அதிகாரத்துக்கு அனுப்பவே மாட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வர்றாரு, எந்த பக்கம் கூட்டணிக்கு வருவாரு அப்படின்றது பல்வேறு தரப்பின பல்வேறு யூகங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிமுக பெரிதும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜயோட சாய்ஸ் அதுவா இருக்குமா? அடிப்படையில் என்ன அப்படின்னா, கூட்டணி அப்படின்றது தேர்தலினுடைய நெருக்கத்துலதான் முடிவாகக்கூடிய ஒரு விடயம், சரிதானா? இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணி என்ன அப்படின்னா, இது மக்களிடையே போகணும், ஒரு பெரிய மாநாடு, அதில் விஜய் ஆற்றிய உரை, அது மெசேஜ் கம்ப்ளீட்டாக மக்கள்கிட்ட போயிடுச்சு. இப்போது நாங்கள் ஒரு ஒரு இஷ்யூவை நாங்கள் அட்ரஸ் பண்ணணும். அந்த செயற்குழு தீர்மானத்தில் பார்த்துருப்போம், 26 தீர்மானத்தில் மீனவர்கள் என்று பரந்தூர் விமான நிலையம், இப்படி ஒரு ஒரு பிரச்சனையும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், தீர்மானத்தை கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு ஒரு பிரச்சனையிலையும் எப்படியாப்பட்ட அணுகுமுறை, எப்படியாப்பட்ட தீர்வை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றத நாங்கள் சொல்லணும் மக்கள் மத்தியில். ஸோ மக்கள் மத்தியில் நாங்கள் ஏற்படுத்த வேண்டியது நம்பிக்கை. இப்போ விஜயின் மீது இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தை வந்துட்டு அப்படியே நாங்கள் நம்பிக்கையாக மாற்றணும். அந்த ப்ராசஸ்க்கு தான் அடுத்த ஒரு வருஷம் போயிடும், அதற்கு பிறகு தான் எதையும் பற்றி யோசிக்க முடியும். அப்போ தான் வந்துட்டு கன்சாலிடேட்டடாக எவ்வளோ ஸ்ட்ரென்த்து அப்படின்ற அதுக்குள்ளே சொல்லிவிடுவாங்க. உளவு பிரிவில் ஆரம்பித்து பத்திரிகையாளர்கள் வரைக்கும் அதை முடிவெடுத்துட்டு இவ்வளோ ஸ்ட்ரென்த்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எதை பற்றியும் யோசிக்க முடியும். அது வரைக்கும் அந்த கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சை பொறுத்த வரைக்கும் கிடையாது.
விஜய் ட்விட்டர்லயே அரசியல் செய்யறாரு கமல்ஹாசன் மாதிரி, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். இப்ப நான் உங்களை பார்த்து கேக்குறேன், மாநாடு நடந்துச்சு, எல்லா ஊடகங்களும் நீங்க தான் டெலிகாஸ்ட் பண்ணீங்க, அது தொடர்பான கேள்விகள் எடுப்புச்சு, விவாதம் நடந்துச்சு, அதில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பலரும் வந்து பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன், சரிதானா? பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் செயற்குழு கூட்டம் நடந்துச்சு, நீங்கள் எல்லாம் அதை கவர் பண்ணீங்க, அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு உங்களிடம் கொடுக்கப்பட்டது, அதன் மீது விவாதம் நடந்துச்சு, அதுலேயும் கலந்துக்கிட்டோம். இப்போ சொல்லுங்கள், எதை பற்றி பேசணும்? இப்போ இது நேற்று முந்தா நாள் நடந்த இந்த மருத்துவர் தாக்கப்பட்ட விடயத்தில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் எவருக்கும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுகிறது அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்தாரு, அது வரைக்கும் சொல்லுங்க, எதை முன் வச்சு இப்ப பிரஸ் மீட்டை பண்றது? ஏதோ ஒண்ணு களத்துக்கு வந்தா செய்தியாளர்கள் கேட்பாங்கல்ல? இல்லைங்க, நீங்க கேட்கற வேண்டிய கேள்வி எல்லாம் விவாதத்துல கேக்குறீங்க, விவாதத்துல அதாங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப விஜய் வந்துட்டு மக்களிடையே பேசினாரு, பத்திரிகையாளர்களையும் நீங்க பாத்தீங்க, தீர்மானத்தின் மூலமா என்ன செய்திகள்லாம் இருக்கு அப்படின்றத பேசுறோம், என்னென்ன சிக்கல்கள், என்னென்ன தீர்வு, என்ன நிலைப்பாடுன்றதை சொல்லிட்டோம். அப்புறம் மறுபடியும் அவர் வந்துட்டு மக்களிடையே சந்திக்க வரும்போது மறுபடியும் நீங்கள்லாம் கூட தான் பயணிக்க போறீங்க. அப்புறம் ப்ரெஸ் மீட் அப்படின்றது என்னது? அது நாங்கள் ஒரு விஷயத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ப்ரெஸ் மீட்டை கூட்டலாம். என்னோட அணுகுமுறை இவ்வளவுதான். இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் அறிவிப்போம், இல்லை நாங்கள் ஒரு சிக்கலில் இதில் இவ்வளோ பெரிய குளறு இப்படி நடந்திருக்குன்னு நாங்கள் சொல்லி ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு வர மக்கள் முத்திலன்னா அப்போ ப்ரெஸ் மீட் பண்ணலாம். அதை சொல்லிட்டு அது தொடர்பான அல்லது மற்ற கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். அப்போ விஜய் நிச்சயம் பதில் சொல்லுவார், புரியுதுங்களா? நிச்சயம் அது நடக்கும். அதை விட்டுட்டு சும்மாவே ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்துட்டு பார்க்கறது அப்படின்றது அது சிலரால் தான் முடியும், விஜயாளர்லாம் செய்கிறவர்கள்லாம் அர்த்தமற்றதாக எப்படும். அடிக்கடி ப்ரெஸ் சந்திக்கிறதுன்றதை விட மக்களை சந்திக்கக்கூடியது, மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக கருதுறேன். மக்களோட மக்களாக இறங்கி அது பேசணும் இல்லை, அது நாளாக டிசம்பர்ல இருக்கு, அதான் நடக்க போகுது. திருமாவளவன் அவர்களும் ரொம்ப கோவப்படுறாரு, விஜயினுடைய பெயரை அந்த கேள்வியை கேட்டாலே ரொம்ப கோவப்படுறாரு வர வர. அதான் எனக்கு கூட புரியல, நான் கூட ஒரு கட்டத்துல யோசிச்சதுண்டு, பேசாம திருமா தொடர்பான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாம தவிர்த்துடலாமான்ட்டு. அவர் எந்த இடத்துக்கு போயிட்டாருன்னா, அந்த நாலு பக்க அறிக்கையில பத்திரிகையாளர்கள் திமுக கூட்டணியை உடைப்பதற்காக சதியில் ஈடுபடுகிறார்கள்ன்ற அளவுக்கு அவர் போயிட்டார். அதுவும் சில பத்திரிகையாளர்கள் நான் வேறு சொல்லிவிட்டார். இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்ம? உங்களுடைய கூட்டணி ரொம்ப உறுதியாக இருக்குன்றீங்க, அப்போ பத்திரிகையாளர்கள் எப்படி சதி செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க, நம்மளால் எதுவும் சதி பண்ண முடியுமா? இல்லை நம்மளால் யாரையும் கூட்டணியில் சேர்த்து வைக்க முடியுமா? ஒரு ஊடகம் வந்துட்டு கூப்பிட்டுச்சு அப்படின்னம்னா சாதக பாதங்களை அலசலாம் பத்திரிகையாளர்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நாங்கள் நாங்கள் எப்படி உங்களுடைய கூட்டணியை பற்றி நாங்கள் தீர்மானிப்போம்? நீங்க தானே தீர்மானிக்க போறீங்க. அப்ப என்ன அப்படின்றதே புரியல. விஜய் சொன்னது என்ன? எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாடி வருபவர்களை அரவணைக்க வேண்டுமா இல்லையா? அரவணைப்போம். அப்படி அரவணைத்து கூட்டணியில் சேர்த்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்களிப்போம் அப்படின்னு சொன்னதை திருமா அவர்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தான் நான் கேட்டேன். நீங்க தான் சொன்னீங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது நீங்க சொல்லி நாங்களா பதிச்சு நாங்களா ஆதரிச்சு பேசுறோம். நான்ல நிறைய பத்திரிகையாளர்கள் ஆதரிச்சாங்க. நான் ஒரு ஸ்டெப் அதிகமா அப்படி சொன்னா, 2026 தேர்தல் கூட்டணி அப்படின்றதை இந்த அடிப்படையில் தான் நாம் அமையும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எல்லா கட்சியும் டிமாண்ட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கு, எல்லாருக்கும் திறன் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி கிடைச்சது அப்படின்னம்னா அவங்க போயிட்டு மக்களுடைய சேவை செய்வாங்க, அதன் மூலமா அந்த கட்சிக்கு பேர் வரும், அந்த கூட்டணியும் பலம் பெறும். அப்படி இருக்க இது எப்படி விஜய் சொன்னது வந்துட்டு நீங்க அந்த அளவுக்கு சிறுமைப்படுத்துறீங்க? ஒரு ஆஃபர் என்னார் முதல்ல, அப்புறம் என்ன சொன்னார், அது ஒரு சீக்ரெட் ஏஜெண்டாக வச்சுக்கணும் அப்படின்னாரு. அப்போதான் நான் கேட்டேன், சீக்ரெட் ஏஜெண்டாவானது நீங்க ஏன் வெளிப்படையாக பேசுறீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் நிறுத்திக்கிட்டேன், சரிதான் இதுக்கு மேல தோழரை பத்தி நம்ம பேசக்கூடாது, நம்ம என்னதான் மதிக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் இப்படி நினைக்கிறாரா, விட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டுலாம். இப்போ நீங்க இது விஜய் தொடர்பாக கேட்டதுனால நான் அந்த விளக்கத்தை நான் சொன்னேன், இல்லாட்டி அவர் திருமாவளவன் வேற ஏதாவது ஒரு விஷயத்த கருத்து விடயத்துல கருத்து சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் தவிர்த்துட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ஆகி போச்சு அது. ஒரு பத்திரிகையாளர்களால நிர்ணயிக்க முடியுமா ஒரு கூட்டணியை? நீங்க யோசிச்சு பாருங்க, பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் வேணா ஆட்களை அனுப்பி
ரகசியமாக இந்த தலைவரையும் அந்த தலைவரையும் சந்தித்து ஒரு தொழிலதிபரை சந்திப்பு அனுப்புவாங்க, இல்லை அவங்களுடைய கட்சியை சார்ந்த ஒருத்தர் அனுப்புவாங்க, இல்லாட்டி மாற்று கட்சியை சார்ந்த ஒருத்தர் அனுப்புவாங்க. இதெல்லாம் நடக்கும். பத்திரிகையாளர்கள் நீங்கள் அப்படி பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா பத்திரிகையாளர் அப்படி போனா அப்படின்னோம்னா அவருடைய ஸ்டேட்டஸ் அடிபட்டு போயிடும். ஸோ நாங்கள் நேரடியாக பார்த்து நேரடியாக பேசினா மட்டும்தான் எங்களுக்கான மரியாதையும் மக்களிடையே இருக்கும், இல்லாட்டி இருக்காது. ஸோ இந்த இடத்துல அவர் பேசுனது அப்படின்றது ஏற்புடையதாக இல்லை. சமீபத்தில் ஒரு ஊடகம் கூட யூடியூப்ல சம்திங் போட்டிருந்தாங்க, 60 சீட்டு துணை முதலமைச்சர் பதவி, இதுக்காக ஒரு லாபி பெருசாக நடந்துகிட்டு இருக்கு அதிமுக கூட அப்படின்ற மாதிரி. நான் ஒன்று சொல்கிறேங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இப்பவும் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் புதுசாக வரக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் நம்ம திமுகவோடையோ அதிமுகவோடையோ கூட்டணி போட்டாங்க அப்படின்னோம்னா அதோட அந்த கட்சியினுடைய எதிர்காலம் அப்படின்றது இருந்து போயிடும், முடிஞ்சு போயிடும். இதை நான் விஜயகாந்துக்கு ஒரு ஆலோசனையா, அண்ணன் ஜெகவீரபாண்டியன் இப்போ இல்லை, அவர் வழியை அப்போ அவர் தேமுதிக இருந்தார், அவர்கிட்ட சொல்லி அனுப்பி 2009 கூட்டணிக்கு போவதை தடுத்தவன் நான். 2 பிளாக் ஹோல் இருக்குது தமிழ்நாட்டில். பிளாக் ஹோல் அப்படின்னா ஐ எம் நாட் டெல்லிங், ஒரு பிளாக் ஹோல் தெரியல உங்களுக்கு, கருந்துளை அப்படின்னு என்னன்ட்டு, அதோட போச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் ஆகிடும். அது மாதிரி இதில் யார் போய் சேர்த்திங்கனாலும் உங்களுடைய தனித்தன்மை போயிடும். அதை நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட சொல்லியிருக்கேன். நான் திருமாவட்டத்தில் அவர் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதே தான் விஜயகாந்த் சொன்னார். ஆனால் 2011 அவர் போயிட்டு கூட்டணி சேர்ந்தார். என்னாச்சு? 29 இடத்துல இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுதா? ஃபினிஸ்ட். அண்ணன் வைகோ 96 அவர் தலைமையில் ஒரு கட்சி, மதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருந்துச்சு. நாங்கள் JD ஜனதாதள் நாங்கள்லாம் இருந்தோம், கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, 27 லட்சம் ஓட்டுகளை வாங்கினோம். ஆனால் அடுத்த 2 வருஷத்துலேயே வந்து மக்களவை தேர்தலில் அவர் என்ன பண்ணால் அதிமுகவோட நின்னார். அடுத்த 99 அதிமுகவோட நின்னார், முடிஞ்சு போச்சு. ஆக எந்த ஒரு புதிய கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வர்றீங்க மாற்றத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஓடிய இவங்களையோ இல்லை தேச கட்சிகளையோ நீங்கள் ஒரு கூட்டணிக்கு நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா முடிச்சு போச்சு. விஜயனுடைய எண்ண ஓட்டமும் இருந்தால் இப்படியா தான் இருக்கா? அது இருக்கா இல்லையான்றதை நான் இதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். கட்டாயம் அவர் வந்துட்டு கூட்டணிக்காக இல்லை, அது தான் அவர் வந்துட்டு மாநாட்டிலே தெளிவுபடுத்தார். மாநாட்டில் அவர் தெளிவுபடுத்தினதுனா 234 போட்டிடுவோம். ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடைசியில் சொன்னார். நம்முடைய நிலைப்பாடு அதை ஏற்றுக்கொண்டு நம்மை நாடி வருபவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஆரம்பித்தார். அவர்களுக்கு இடம் தருவோம்னு சொன்னார். தவிர கூட்டணி அப்படின்றத அவர் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு கூட்டணின்றது நம்மளோட வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றத அவர் அறிவிட்டு சொன்னார். ஸோ இதுதான், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே அஇஅதிமுகவை திமுகன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த பேச்சே இல்லை, கூட்டணியேனாலும் அந்த 2 பேச்சும் இல்லை, கிடையாது. அது வராது, இது வந்துச்சுன்னா போச்சு. பட் சில இடங்கள்ல MGR போட்டோ எல்லாம் வச்சு விஜயோட அதை பண்ணி, MGR வந்துட்டு ஒரு பெரிய தலைவருங்க. நீங்க MGR ஜெயலலிதா விட்டுருங்க, MGR யாரு? ஏழு விடுதலைக்காக அவர் நின்று அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தலைவருங்க அவரு. நானெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில ஒருபோதும் இது பண்ணதில்லை, ஆனா நான் MGR நான் 80 நான் ஓட்டு போட்டிருக்கேன். MGR ஓட்டு போட்டிருக்கேன். அவருடைய பதவியை வந்துட்டு அவருடைய அமைச்சரவையை டிஸ்மிஸ் பண்ணது தப்புன்றதுக்காக 80 நான் ஓட்டு போட்டேன். ஏங்க, ஈழ விடுதலை போராட்டத்தில் நாங்கள் வந்துட்டு பெருசாக நின்றபோது MGR பங்களிப்பு அப்படின்றது மறைக்கவும் முடியாதது, மறுக்கவும் முடியாதுன்னு அது ஒரு வரலாறுங்கிறது. அப்படியே ஒரு இடத்துல இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு விடுதலை புலிகள் முடிச்சுட்டு இருந்த இடத்துல MGR கரம் வருது, உதவி வருது, அதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து அனுப்பிச்சது, அதுதான் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு தாக்குதலே. MGR வந்துட்டு இதயத்தில் வாழ்ப்பவருங்க. நீங்க அதிமுகக்குள்ள MGR சுருக்கிடாதீங்க. MGR எப்பொழுதும் ஒரு நடிகராகவும் சரி, ஒரு தலைவராகவும் சரி, அவர் பறந்துபட்டு தமிழர்களிடையே இருப்பவர். அவர் அவரெல்லாம் அப்படின்னா நீங்க சுருக்கவே முடியாது. அதனால MGR வந்துட்டு யார் வேணாலும் போடலாம், போடலாம். இன்னைக்கு கூட இவர் சீமான் வேற மாதிரி கத்திட்டு இருந்தாரு. ஒரு நேரத்தில் நாங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 12 நினைக்கிறேன், 2012 MGR நினைவு நாளை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கசாலையில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு இவர் MGR பாட்டெல்லாம் பாடி காட்டினாரு. இன்னைக்கு அவர் வேற மாதிரி பேசுறாரு. அவர் அதான் MGR எப்போதுமே ஒரு இடம் உண்டுங்க. கலைஞர் என்ன சொன்னார், அவரை எதிர்த்தாரு கலைஞர் என்ன சொல்றாரு, 40 ஆண்டுகால நண்பர் அப்படின்னாரு அவரு.
அதனால எம்ஜிஆர் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. அதனால போடலாம், நாங்க தாராளமா போடலாம். நாங்க ஏழு பிரச்சனை இல்லை, ஏழு தமிழருடைய அந்த உரிமை போராட்டம். அதிமுகவில் இந்த ஒரு பிரிவு இருக்கு, அந்த ஒருங்கிணைப்பு குழு, அந்த எம்ஜிஆருடைய தொண்டர்கள்னு சொல்லிட்டு கே சி பழனிசாமி, ஜே சி டி பிரபாகர், ஒரு பிரிவிலையாவது கூட்டணி அமைக்கதும் நேரலாம். ஓ, வாய்ப்பு இருக்கு. அதிமுக இல்லாம அதிமுகவை சார்ந்தவர்களோடு. ஆமா, அவங்களுக்குலாம் ஒரு அரசியல் ஸ்டாண்டிங் இருக்குது. இப்ப கே சி பழனிசாமிக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்குது, இன்னும் சிலர்லாம் அப்படி இருக்கிறாங்க, தம்பி புகழேந்தி போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரூவாக நின்னவங்க. அவங்களாம் எதுவுமே இல்லாத போது ஒரு இடத்துல அரவணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கட்சியினுடைய முடிவு தான் இறுதியானது. முடிவு எடுத்துச்சு அப்படின்னா அவங்களாம் அரவணைக்கலாங்க. யாரையும் அப்படி விட்டுட்டு போகணுன்றது ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. ஏன் அப்படி? எங்களுடைய தனித்தன்மையை இழக்காமல், எங்களுடைய நோக்கத்தினுடைய பாதையை சிதைக்காமல், அதற்கு உட்பட்டதாக இருந்து நிலைப்பாடுகளை ஏற்பவர்களுடன் நாங்கள் கூட்டணி அமைப்பதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க தேவை. அது ஒருவேளை எம்ஜிஆருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக கூட இருக்கலாம் அப்படி திரு விஜய் அவர்களும் நினைக்கலாம். அதெல்லாம் சாத்தியம்தான் அரசியலில், நீங்கள் சாத்தியம்தான். ஏன்னா எம்ஜிஆர் அப்படி அரவணைச்சார்ல, அரவணைச்சாரா இல்லையா? அதான் ரொம்ப முக்கியம். ஏழு விடுதலை போராட்டத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து அவர் எடுத்த நிலைப்பாடு வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ சும்மா சிலாக்கித்து பேசுறதுக்காகனா அது பேசக்கூடிய விடயம் கிடையாது. அது இந்த நாட்டினுடைய அரசு பிரபாகரனை சிறைப்படுத்துகிறது. இவர் போயிட்டு எது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களோ நெல்லுங்க, உன் கூட நான் நிற்பேன்றாரு. பெரிய தலைவன் எம்ஜிஆர், சும்மா தான் கிடையாது. அரசியல்ல வேற, அதெல்லாம் வேற கதை. நான் சொல்ல வருது ஈழத்தமிழர் பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, போயிருக்காரு, அண்ணா மறுபரட்சி திட்டம், கிராம மறுபரட்சி திட்டம், இதெல்லாம் வந்துட்டு ஐயப்படுது. எம்ஜிஆர் இருக்கும்போது இன்னும் கிராமம் கிராமமாக வந்துட்டு போக்குவரத்து போனது அப்படிலாம் மறுக்க முடியாது. அப்போ இப்போ திமுகவில் இருக்கிற முத்துச்சாமி தான் அப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரு. இப்போ இப்படி பூந்து இப்படி பூந்து இப்படி பூந்து இப்படி வெளில வருது பஸ்ஸு, இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ஏற்பட்டது தான். கலைஞர் காலத்தில் பேருந்து விரிவாக்கம், எம்ஜிஆர் காலத்தில் வந்துட்டு பேருந்து கழகங்களுடைய விரிவாக்கத்தோடு சேர்ந்து ஒரு ஒரு கிராமமும் அந்த மெயின் ரோடோட அட்டாச் பண்ணது வந்துட்டு அவர் தான். முதல்ல எஸ்சிடிசி பஸ் வந்துட்டு வடசேரில் வந்து நிற்கிது அப்படின்னா எம்ஜிஆர் காலம். அது பட்டுக்கோட்டை மன்னார்குடி ரூட்டோட போகுது அப்படின்றது கலைஞர் காலம். புரியுது உங்களுக்கு? விஷயம் ஒரு கிராமத்துக்குள்ள வந்துட்டு போகுது அப்படின்னோம்னா அதான் எம்ஜிஆர் காலம். அப்போ அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் ஒரு விரிவா, அதெல்லாம் எம்ஜிஆருடைய ஒரு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன். நல்லா மறக்க முடியாது. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார்.